மூட நம்பிக்கையால் ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அன்பரசு என்பவரது மகள் பிரியா. இவர் ஏற்கனவே விவாகரத்தாகி தன்னுடைய குழந்தையுடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவர் அவரும் விவாகரத்தாகி வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இருவரும் கடந்த 2021 திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தின் போது வரதட்சணையாக 10 சவரன் நகை பிரியா குடும்பத்தினர் தீனதயாளனுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை விற்று அவர் கும்மாளம் அடித்து கொண்டிருந்ததாக பிரியாவின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிரியா அவர் செய்து வந்த தறி வேலையை ஒழுங்காக செய்யும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் மூட நம்பிக்கைகள் மற்றும் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அவர் பல்வேறு மந்திர செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அமாவாசை இரவு பிரியாவை அவர் நிர்வாண பூஜைக்கு அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து வற்புறுத்தி இருக்கிறார். இதனை அடுத்து பிரியா அவரிடம் இந்த வேலைகளெல்லாம் வேண்டாம், நாம் தறி வேலை செய்து நன்றாக வாழ்வோம் என்று கூறியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஒரு 1.5 வயது பெண் குழந்தையும் இருக்கிறது. எனவே வாழ்க்கை ஒழுங்காக நடத்துவோம் என்று கூறும் பொழுது தீனதயாளன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் அவரை அவரது தாய் வீட்டிற்கே அனுப்பிவிடுகிறார். குழந்தையையும் பிரித்து வைத்து விடுகிறார். இதனை அடுத்து நேற்று முன்தினம் பிரியாவின் குடும்பத்தினர் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது குழந்தையை மீட்டு தர கோரி புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ஏற்கனவே நிர்வாண பூஜையால் மன உளைச்சலில் இருந்த பிரியா குழந்தை பிரிவை தாங்காமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பிரியாவின் சகோதரர் சதீஷ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சாலவாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் கூட தொடர்ந்து இது போன்ற மூட நம்பிக்கைகளால் உயிர் பலிபோகிறதா என்கிற கேள்வி எழலாம். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக பிரியாவின் குடும்பத்தினர் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையிலும் காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் நெப்போலியன், உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன் களத்தில் இந்த செய்தியை சேகரித்து தந்தவர், அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். நெப்போலியன் வணக்கம், இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது விரிவாக தகவல்களை பதிவு செய்யுங்க. நீங்க சொன்னது மாதிரியேதான் இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க தெளிவா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த பிரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆன நாள்ல இருந்தே வந்து மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்து வந்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு வாழ்க்கை சரியில்லை, விவாகரத்து பெற்ற நிலையில் 2வது வாழ்க்கையாவது அவருக்கு சரியாக அமையுமா என்கிற ஒரு நிலையில்தான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு ஒரு குழந்தை ஏற்கனவே முதல் கணவருக்கு இருந்தாலும் 2வது கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக அவருடைய குடும்பத்தார் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அவர் திருமணமாகி சென்ற நாட்களில் இருந்து இன்னும் சொல்ல போனால் 3 நாட்களிலேயே அவர் அந்த குழந்தைகளை தாங்க ஆரம்பித்து விட்டார். அந்த அவருடைய கணவர் மற்றும் தீனதயாளன் அவரது குடும்பத்தார் பிரியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமா இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த நிர்வாண பூஜை அவரை மிகவும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அவர் அங்கிருந்து எப்படியாவது தன் தாய் வீட்டிற்கு குழந்தையோடு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் தீனதயாளின் குடும்பத்தால் அவருக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்கவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் அவர் அங்கிருந்து தன் தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த அவருடைய பிரியாவின் தாய் வீட்டில் தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். பின்புதான் அறிந்து போன பிரியாவின் குடும்பத்தால் பிரியாவை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகார் கொடுத்து தனது பிள்ளையாவது நான் பார்க்க வேண்டும், ஒருமுறையாவது என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சியிருக்கிறார். ஆனாலும் போலீசார் அவருக்கு உதவும் வண்ணமாக அந்த தீனதயாளனுடைய வீட்டுக்கு சென்ற போது அந்த வீடு பூட்டியிருந்திருக்கிறது. வெகு நேரம் காத்திருந்தும் அவர்கள் யாரும் வரவில்லை. இதனால் போலீசார் பிரியாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் எப்படியாவது உன் பிள்ளையை பார்த்ததற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் பிரியா தனது தாய் வீட்டிற்கு வந்தாலும் அவருடைய மன உளைச்சல் இருந்து அவர் மாறவில்லை, இரவு உணவு அறிந்ததில்லை. தன்னுடைய பிள்ளையின் நினைவாகவே அவர் இருந்தால் ஏற்கனவே நிர்வாண பூஜை என்ற
ஒரு பொறுமையை அனுபவித்து தன் பிள்ளையை பிரிந்து தவித்து வரக்கூடிய பிரியா மிகப்பெரிய மன உணர்ச்சல் இருந்து மறுநாள் காலை சுமார் 9 மணி அளவில் தற்கொலை செய்திருக்கிறார், தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். இது குறித்து நீங்கள் சொன்னது போல சதீஷ்குமார், அதாவது பிரியாவின் சதீஷ்குமார் சாலவாசன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நெப்போலியன், உங்களது தகவல்களுக்கு நன்றி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், அதாவது இவரை மறுமணம், தீனதயாளனை பிரியா மறுமணம் செய்த பிறகு 2 ஆண்டுகள் கடும் மன உளைச்சலிலும் கொடுமையையும் அனுபவித்து வந்திருந்த பிரியா உச்சபட்சமாக இந்த நிர்வாண பூஜைக்கு உட்படுத்திய பிறகு மிகவும் மனம் உடைந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தனது தாயார் வீட்டில் தகவல் தெரிவித்தால் பிரியாவின் சகோதரரை கொன்று விடுவதாகவும் தீனதயாளன் மிரட்டியிருக்கிறார். இதன் காரணமாகவே வெளியே சொல்ல முடியாமல் தவித்திருந்த பிரியா ஒரு கட்டத்திற்கு மேல் தனது வீட்டிற்கு சென்று தாயாரிடம் இந்த நடந்த விஷயங்களையெல்லாம் சொன்ன பிறகுதான் இந்த கொடுமைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. பிரியாவின் தாயார் சித்ரா மற்றும் அவரது உறவினர் பரிமலா ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? நியூஸ் ஆன் தமிழுக்கு அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நரபலி கொடுக்கறதுக்காக சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போய் அமாவாசை அன்னைக்கு என் குழந்தைய அம்மனமா நிக்க வச்சு சுடுகாட்டுல நிக்க வச்சு பனி காலத்துல மார்கழி மாசத்துல என் குழந்தைய தண்ணி ஊத்தி குளிர்ல நடுங்கி வேப்பல் அடிக்கிறேன்னு சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு ஒதிரி இருக்குது என் பொண்ணு. துணியெல்லாம் அவுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு காலாய் எடுத்துருக்குறாங்க. காலாய் எடுக்க முடியலன்னு கத்தி எடுத்து கொடுத்துருக்குறா, வெட்டிடுங்க என் காலன்னு இருக்கிறா. மாந்திரிகம் பண்ணி மந்திரம் பண்ணி குங்க மஞ்சள் என்னென்னமோ பண்ணி என் பொண்ணை சுத்தி போட்டு வீட்டுக்கு மாமியார் கோழி அறுத்து மாமியார் வாயில ரத்தத்தை வச்சு குடி குடி குடின்னு சொல்றலாம். தள்ளி நாள் ஆம்பளை இருந்தாலும் புருஷ இங்க இருந்தானா அம்மா இங்க இருந்திருக்கிறாங்க. என்னால அந்த ரத்தத்தை குடிக்க முடியலன்னு இருக்குது, குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. குடிச்சிருக்கிறா அங்கிருந்து வீட்டுக்கு வந்து 3 நாள் படுகடியா படுத்திருந்திருக்கிறா. 3 நாள் கழிச்சு வந்தா அம்மா எனக்கு இந்த மாதிரி நடந்ததுமான்னு சொன்னா, எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருக்குது, நிறைய அரவாணிங்க கூட தொடர்பு வச்சிருக்கான், நிறைய பேர் மந்திரம் நிறைய போறான், அதனால எனக்கு வரத்துக்கு பிடிக்கலமா, அங்க வந்தா எனக்கு காலு கை வரமாட்டேங்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மனசளவில் அவ பாதிச்சா, அங்க இருந்து வந்தா பொழுது வெடிஞ்சு இங்க போய் தூக்க மாட்டிக்கிட்டா. 10 மணிக்கு 9:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்குதா? தூங்கிட்டு இருக்கிறா தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்ரூம் போனவ பின்னாடி பக்கம் போய் தூக்க மாட்டிக்கிட்டா. நமக்கு இனி குழந்தைய பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டா, அவ்வளவுதான். இதான் நடந்தது. என் பேர் பரிமலாங்க. இறந்தது பிரியா அப்படின்றவங்களோட அண்ணி நான். நாங்கள் திருமுக்கூடல் கிராமத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணோம், அது சரியில்லைன்றதுனால டிவோர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். செகண்ட் மேரேஜ் ஒருத்தவங்க காஞ்சிபுரம் வெங்கடேசன் அப்படின்றவரோட பையன் தீனதயாளன் பிள்ளையார்பாளையம் அப்படின்றவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு நான் நல்லா பார்த்துப்பேன், நாங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துப்போம், இந்த ஃபஸ்ட்டு பையனையும் நாங்கள் என் பையன் மாதிரியே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சோங்க. அவர் சொன்னது கோயில் வேலை பார்க்குறேன் தறி நெய்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனாருங்க. போன உடனே என்ன பார்த்தா அவர் திருநங்கைகள் கூட தொடர்பு வச்சுருக்காரு. திருநங்கைகள் கூட தொடர்பு வச்சிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி மாதிரி சுற்றி போடுற வேலை, தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. அதிலேருந்து எங்கள் பொண்ணுக்கும் அவருக்கும் பல பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அவர் போட்டு அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான வேலையிலலாம் ஈடுபட்டிருந்தாருங்க. அதுக்கப்புறமா எங்கள் பொண்ணை சுடுகாட்டு கூட்டின்னு போயிட்டு நடு ராத்திரியில் அவளை நிர்வாணப்படுத்தி பூஜை பண்ணியிருக்காங்கங்க. கோழி ரத்தத்தை அறுத்து வாயில் வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க மாமியாரும் அவங்க வீட்டுக்காரும் இன்னும் 4 பேர் கூட உடந்தையாக போயிருக்காங்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப வேதனை, அவளுக்கு ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு அவனே கூட்டின்னு வந்து பழைய சீவரத்தில் அடிக்கடிக்கு விட்டு குழந்தைய அனுப்புறது கிடையாது. குழந்தைய பார்க்கணுன்ட்டு 19ஆம் தேதி நாங்கள் மகளிர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோங்க. அவங்க எஸ்ஐ போனாங்க, குழந்தைய ஒழிக்க வச்சுக்கிட்டாங்க, ஒழிக்க வச்சுன்னு காட்டவே இல்லை. அந்த மன வேதனையில் எங்கள் பொண்ணு வந்து மறுநாள் வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. எங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது, எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது, எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. அவங்க குடும்பத்தையே வந்து நீங்கள் தகுந்த தண்டனை கொடுக்கணுங்க. பிரியாவின் தாயார் சித்ரா மற்றும் உறவினர் பரிமலா ஆகியோர் தெரிவித்த கருத்து அந்த தகவல்களை பார்த்துருப்போம். பிரியா எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்திருந்தார்! அந்த 2 ஆண்டுகளாக அவரது சகோதரர் சதீஷ்குமாரை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியே தீனதயாளன் இதையெல்லாம் செய்ய வைத்திருக்கிறார். தற்பொழுது இந்த மூட நம்பிக்கையால் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. உரிய விசாரணை செய்து தவறு செய்தோர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அந்த குடும்பத்தினர் நீதிக்காக காத்திருக்கிறார்கள்.